हलो फ्रेंड्स वेलकम टू माय किचन इनकी नम्बर सूपरान और नाटकोली वरवल पड़पो इत रे अमी और पड़ी अब तुर तुरकोली वांगल वरवल वह कटाय सापड़वीं इतक अधिकपड़ान एमें रोम कमियान इनक्रीडियंट्स वर्वल रोम सरमान नम्बर पड़ मुड़ी पारें पाक एव्वलो सूपर इो टेस्ट रोम अरम सूपरान நாட்டுக்கோழி வறுவலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து வரமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச வரமிளகா சீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேருங்க அதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு தான் நாட்டுக்கோழி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும் இதை நல்லா இப்போது வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான் ஸோ அந்தளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும் தேங்காய் ஸோ அவ்வளோதான் இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்குவோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் நாட்டுக்கோழி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூப்போடு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படி நாட்டுக்கோழி வேக வைப்பீங்களோ அதே போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகப்படியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு இருக்கணும் நம்மளோட பேஸ்ட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க அடுத்து அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இருக்குன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா இது பிடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துலையே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காகத்தான் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதிகப்படியான தண்ணி வந்து இதுக்கு தேவையில்லை நம்மளோட சூப்பில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் நான் இது பண்ணி ஊற்றியிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மசாலா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் நம்ம ஏற்கனவே இது வதக்கி தான் எடுத்திருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் இது ஒரு மூணு நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வைங்க இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இது நான் ஸ்டிக்குன்றதுனால நான் ஹையில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சூப்போடு அப்படியே சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சூப் வந்து இருந்தது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அந்தளவுக்கு நீங்கள் சூப்பு சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதிகப்படியான சூப்பு வந்து இதுக்கு தேவைப்படாது இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா வந்து நம்ம போட்ட சிக்கனோட நல்லா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இது நல்லா வேக விடணும் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பு சேர்த்திங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும்
இதுப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லயே வைங்க. நான் ஏற்கனவே சிக்கன்ல உப்பு சேர்த்துட்டேன். இது மசாலாக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்திருக்கேன். சோ உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப மூடிடுங்க. பாருங்க நம்ம ஊத்துன மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊத்துன மசாலா வந்து சிக்கன்ல ரொம்பவே அருமையா சேர்ந்திருக்கு. சோ அது நீங்க வந்து இனிமே ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஏன்னா டக்குன்னு இதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கட்டாயம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த ஸ்டேஜில். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல். திரும்ப நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்க்கலைனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நமக்கு அடியில் பிடிக்காமல் ரொம்ப டேஸ்டான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் வந்து கிடைக்கும். திரும்ப இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்போதைக்கப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான இந்த நாட்டுக்கோழி வறுவலை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த நாட்டுக்கோழி வறுவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் கார்னிஷிங்காக கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ.